திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜா. இவர் குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு பெரிய டைரக்டரா, அதாவது இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு டைரக்டரா வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகையே கிடையாதுங்க. அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. மாநகரம் படத்துல தன்னோட கெரியர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா பிலிமா லியோவா அவர் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க. த்ரிஷா அவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் கூட எடுத்த ஒரு அழகான படத்தை ஷேர் பண்ணி அவங்களும் விஷ் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத்தும் ரொம்ப அழகாகவே அவருக்காக எழுதி விஷ் பண்ணியிருக்காரு. அந்த விஷ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே மை பிரதர், சன், ஃபேமிலி, டைரக்டர் லோகேஷ். மே காட் கிவ் யூ மோர் சக்சஸ், பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் வெல். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ ஃபார் லைஃப், ஸ்டே பிளஸ், லவ் யூ அப்படின்னு சொல்லி சஞ்சய் தத் ட்விட் பண்ணியிருக்காருங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் லோகேஷ் கனகராஜோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து லியோ படத்துல இருந்து இன்னொரு அற்புதமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லியோ படத்துல ஒரு சாலிடான ஃபேமிலி இமோஷனும் ரொம்பவே அழகான ஒரு ரொமான்ஸ் போர்ஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது மட்டும் இருந்துச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை, அதாவது ரொமான்ஸ்னாலே லோகேஷ் கனகராஜுக்கு பிடிக்காது போல, உடனே ஹீரோயினை போட்டு தள்ளிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்க குறையும் நீங்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நடிகை சமந்தா இந்தியா முழுவதும் பிடிக்கக்கூடிய ஒரு நடிகையா மாறிட்டு இருக்காங்க சமந்தா அப்படின்னா அதுக்கு மிகையே கிடையாது. சமீபத்துல அவங்க பாலிவுட்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆன காஃபி வித் கரண் ஷோல கலந்துக்கிட்டாங்க. சோ அதுல கூட கரண் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, பாலிவுட சேர்ந்த தீபிகா படுக்கோன், ஆலியா பட் எல்லாம் கூட ஓரம் கட்டிட்டு நீங்க ஒரு சர்வேல முதல் இடத்துல இருக்கீங்க, மக்களுக்கு நீங்க அவ்வளவு ஃபேவரட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமந்தாவை புகழ்ந்து தள்ளினாரு. அதை தொடர்ந்து அவங்க பாலிவுட்லயே நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சகுந்தலம் படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் சமந்தா அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. சமந்தா அவர்களோட நடிப்புல சகுந்தலம் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் சில காரணங்களால அந்த படம் ரிலீஸ் ஆகல. இப்போ அந்த படத்தை முழுமையா பார்த்த சமந்தா அவர்கள், எவ்வளவு அழகான படம், இந்த படம் வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம், இந்த படத்தை கொடுத்த டைரக்டருக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி, சீக்கிரமே மக்கள் இதை பார்ப்பாங்க, பார்த்து பாராட்டுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இந்த படத்துக்கு வருவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சகுந்தலம் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சமந்தா அவங்களோட கெரியர்லயே சகுந்தல படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சமந்தா அவங்க நினைக்கிறாங்க. சோ சகுந்தல படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல பேரை வாங்கி தரணும் அப்படின்னு திஸ் இஸ் தமிழ் சார்பில் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.